வணக்கம். இது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டே வருவோம். அதே மாதிரி அது கூட சேர்ந்து அடிஷ்னல் தகவல்களும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். காப்பியங்கள் தொடர்பான தகவல்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஷார்ட்கட் அப்டேட் 11 போகலாம். எவ்ரிதிங் அபவுட் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், தமிழின் இரண்டாவது காப்பியம் மணிமேகலை, தமிழின் முதல் தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம், தமிழில் முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை, தமிழின் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி, விருத்த பாக்களால் ஆனது ஸோ சீவக சிந்தாமணி, தமிழின் முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை குண்டல கேசி, தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம், தமிழின் மிகப்பெரிய நூல் கம்ப ராமாயணம், தமிழில் முதல் மூன்று காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. ஸோ காப்பியங்களை பற்றின தகவல் பார்த்தோம். இன்றைக்கி ஷார்ட்கட் ஆஃப் தி டே 12 அப்படின்றத பார்க்கலாம். பூரண மது விளக்கு அமல்படுத்தியுள்ள மாநிலங்கள். தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ராஜாஜி அமல்படுத்தினாங்க. ராஜாஜி அமல்படுத்தி சேலத்தில் வெற்றிகரமாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் திருப்பி வந்து மது விளக்கை வந்து நீக்கிட்டாங்க. அதை வந்து தடை சட்டம் கொண்டு வந்து திருப்பி மது விற்பனையை அறிமுகப்படுத்தினாங்க. போன மது விளக்கு இப்போ தமிழ்நாட்டில் மது விளக்கு அமலில் இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில் மது விளக்கு மது கிடையாது, தடை செய்யப்பட்ட ஒன்று. அதை வந்து எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பைகுணம் சொல்லலாம். பைகுணம்னா இரட்டை குணம் கொண்டவர்கள். தண்ணி அடிக்கிறவங்க எல்லாருக்கும் இரட்டை குணம் இருக்கும். தண்ணி அடிக்கும்போது ஒரு குணத்தில் இருப்பாங்க, தண்ணி அடிக்கும்போது ஒரு கேரக்டராக இருப்பாங்க, தண்ணி அடித்த பின்னாடி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதுதான் பைகுணம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிஹார், குஜியு குஜராத், என்ஏ நாகாலாந்து, எம் மணிப்பூர். மேலும் இது தொடர்பான உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்